ஆடிலான்ச் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஆஸ் யூஷுவல் நேரு ஸ்டேடியம் அப்படின்னேன். ஏய், சும்மா நேரு ஸ்டேடியத்துக்கு எத்தனை நாள் தான் பண்ணிட்டு இருப்பீங்க? கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அந்த சைடில் எங்கே? லியோ கம்ஸ் அண்டர் எல்சியு. வா, அதுக்கு அப்டேட் கரெக்டாக ப்ராப்பராக வந்துடும். அதாவது சுகைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. லலித்குமார் பார்த்தோம்னா லியோ பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எதிர்பார்க்காத அப்டேட்லாம் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்கறது லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சு. ஸோ ஆடியோ லான்ச் பார்த்தோம்னா தளபதியை வந்து மதுரை கோயம்புத்தூர்ன்ற மாதிரி ஏரியாவில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா? அதுக்கு என்ன ஒர்க் பார்த்தோம்னா போயிட்டுருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை பார்த்தோம்னா அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த படம் எல்சிக்குள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் கேட்டார். அவர் பார்த்தோம்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்டேட் வரும்னா என்ன, கண்டிப்பாக எல்சி இருக்குன்னு தான் அர்த்தம், அதை தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம லியோவில் எல்சி எதிர்பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததான் முக்கியமான விஷயமே, லியோவை பார்த்தோம்னா இங்கிலீஷில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பேன் வேர்ல்டு ஃபிலிமாக மாறிடும். ஆல்ரெடி பேன் இண்டியா படமாக வேறு லெவலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இங்கிலீஷில் வேறு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுற பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ரிலீஸ் டேட் காரணமாக பார்த்தோம்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்களாமா? அதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்றக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஹிந்தி, கனடா, தெலுங்கு அப்படின்னு மூணு லாங்குவேஜஸ் இருக்குது. இதை பார்த்தோம்னா டப் பண்ணணும். அதுக்கு நடுவில் இங்கிலீஷும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ரிலீஸ் டேட் முடியிறக்குள்ளே பார்த்தோன்னா அதை பண்ண முடியாது அப்படின்றக்காக அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த கான்செப்ட் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே எல்லா படங்களுக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் பேன் இண்டியா படத்தையும் தாண்டி பேன் வேர்ல்டு படமாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி வருது அந்த மாதிரி, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அடுத்து லியோ படத்தோட பிஸ்னஸ். லியோ படத்தோட பிஸ்னஸ் பார்த்தோம்னா பிஸ்னஸ்ங்கிறத தானாகவே நடத்திக்குது. அதாவது நம்ம எங்கேயுமே பிஸ்னஸ் தேடி போக வேண்டியது கிடையாது. தளபதியோட படங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுவும் லியோ வேறு பேன் இண்டியா படமாக வரப்போகுது. ஸோ இந்த படத்துக்கெல்லாம் பிஸ்னஸ் பார்த்தோம்னா தானாக தேடி வந்தது தான், நான் தேடி போனது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் தளபதி அப்படிங்கிற அந்த ஹீரோ தான். அடுத்து ஓவர்சீஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500 சென்டரில் பார்த்தோம்னா லியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறக்காக அவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காராமா? அதுக்குண்டான வேலைகள் போயிட்டுருக்கு. 1500 சென்டர் அப்படின்னா எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறத நினைக்கும் போதே தலை சுற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா ஓவர்சீஸ்லையுமே லியோ வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை தக்க வைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத அப்டேட்லாம் பார்த்தோம்னா லலித் அவர் லியோ பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஆடியோ லான்ச் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தினா அப்டேட்டும், இது வந்து எல்சி வேலை அப்படிங்கிறத பற்றினா அப்டேட்டும் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்.